வீரத்தின் விளைநிலமும் கலைகளின் பிறப்பிடமாகவும் திகழும் வல்வெட்டித்துறையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் பட்டத் திருவிழாவில் தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு மேலாக முதலாமிடத்தினை பெற்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரர்களான பட்டக்கலைஞர்கள்தான் இவர்கள். ஒரு குடும்பமே பட்டங்களை கூட்டாக உருவாக்கி தைப்பொங்கல் தினத்தன்று ஒவ்வொரு வருடமும் மாலையில் வல்வெட்டித்துறை உதய சூரியன் கடற்கரையில் மிக பிரம்மாண்டமாக விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்தினால் நடத்தப்படுகின்ற பட்டப்போட்டி திருவிழாவில் பல்வேறுபட்ட முப்பரிமாண பட்டங்கள் ஏற்றப்படுவது வழமை. அதில் பல்வேறு தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமான பட்டங்களை உருவாக்கும் கலைஞர்கள் 25-க்கும் மேற்பட்டோர் வல்வெட்டித்துறையில் இருக்கின்றனர். அதில் சிறப்பாக திகழும் ஒரு குடும்பமே இவர்கள். அப்பா மற்றும் மகன்கள் இணைந்து பல நாட்கள் உருவாக்கி பொங்கல் அன்று போட்டியில் பறக்க விடுகின்றனர். என் பேர் கண்ணன். 10 வருஷமா இப்போ இந்த பட்ட போட்டியில் பங்கு வெற்றி 5 வருடம் தொடர்ச்சியாக எங்கட பட்டம் முதலாம் இடத்தையும் 2ஆம் இடத்தை 6-7 முறையும் 2ஆம் இடத்தை பெற்றுவிடுகிறது. படலம், கொக்கு, பிராந்து இப்படியான பட்டங்கள்லாம் ஆரம்பத்தில் பட்ட போட்டிக்கண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த பட்ட போட்டியிட திறமைகள் இதில் இதென்று பார்க்க போக இது ஒவ்வொரு வருடம் அதில் விலை கூடி கொண்டு வந்தது. அதன் காரணமாகத்தான் பட்டத்தில் தன்மை மாற தொடங்கிச்சு. அதாவது முதல் வந்து வாழா உள்ள பட்டங்கள்லாம் ஏற்றினாங்க. பிறகு 3D என்று வாழா இல்லாத பட்டம். அப்போ வாழா இல்லாத பட்டம் என்றால் சும்மா சாதாரணமாக கட்டி ஏற்றலாது. அதுக்கென்ற ஒரு முறை இருக்குது. என்ன முறையில் கட்டினாத்தான் அந்த பட்டம் ஏறுமன்ற ஒரு முறை இருக்குது. அதன்படி தான் 3வது வருஷத்திலிருந்து நாங்கள் 3D பட்டத்தை கட்டத் தொடங்கினாங்க. வேறு இடங்களில் பெரும்பாலும் சாதாரண 2பரிமாண பட்டங்களை ஏற்றுவார்கள். வல்வெட்டித்துறையில் 3பரிமாணமே சிறப்பானது, தனித்துவமானது. திரீதி பட்டம் வந்து சும்மா சாதாரணமாக கட்டே இல்லாது. அதுக்கு சரியான அளவு பிரமாணம், காற்றை உள்ளே வாங்கி உள்ளே வெளியில் போகிற அளவு பிரமாணம் சரியாக இருந்தால் தான் அந்த பட்டம் சரியாக ஏறும். அப்போ இதில் அப்போ நானும் என்னது பிள்ளைகள் இந்த மருமக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பட்டத்தை கட்டுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா போடும். இந்த பட்டம் கட்டணுமெண்டா அதுக்கு என்னென்று கட்டுறது, எப்படியான மூங்கில கட்டுறது, எப்படி பயரத்தை குறைக்கிறது என்ற வேலையில் செய்வோம். மூங்கில் எல்லாம் முதல் வந்து கடலில் மிதந்து வர்றதை எடுக்கிற நாங்கள். இப்போ சரியான குறைவு இருந்தாலும் நாங்கள் இந்த பச்சை மூங்கிலை வெட்டி காய வச்சு பதப்படுத்தி அதோட இந்த கடலில் வர்ற மிதந்து வர்ற இந்த மூங்கிலை வச்சு அதை விட எங்களுக்கு பட்டம் கட்டும்போது பேப்பர் செலவு கூட இருக்குது. அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து முதல் கட்டைக்கு எல்லோரும் வந்து கலர் என்னென்ன கலர் வேணுமெண்டு கலர் பேப்பரை தான் ஒட்டுறது. இப்போ நாங்கள் அந்த கலர் பேப்பரை ஒட்டி அந்த பட்டத்தை கொண்டு ஏற்றி ட்ரையல் பார்த்து பிஞ்சு தண்டா அதை திருப்பி நாங்கள் செய்ய இயலாது. அப்போ அதை பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பெயிண்ட் பண்ண தொடங்கினோம். பெயிண்ட் பண்ணினா இப்படி இருக்கும் ரெண்டு ஒரு ஐடியாவில். அப்போ பட்டத்தை முதல் நாங்கள் வெள்ளை பேப்பர்லேயே ஃபுல்லாகவே ஒட்டுவோம். என்ன பட்டம் வந்தாலும் வெள்ளை பேப்பரில் ஒட்டி எல்லாம் சரியண்டா பிறகு எங்களுக்கு தேவையான கலரை நாங்கள் பெயிண்ட் பண்ணி காட்டுவோம். அதனால தான் இன்னும் இந்த பட்டத்தின் அழகு வந்து இன்னும் கூடுதலாக இருக்குது. இவர்கள் இதனை ஒரு தொழிலாக இல்லாமல் வெறுமனே ஒரு கலைத்துவமாகவும் பட்டத் திருவிழாவுக்கான போட்டிக்காகவே பட்டங்களை உருவாக்கி ஏற்றுவார்கள். பட்டப்போட்டி முடிஞ்சதுலேருந்தே அடுத்த பட்டத்துக்கு ஐடியாவை தொடங்கிடுவோம். என்ன செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா போட தொடங்கிடுவோம்.
கதைப்போம் இந்த பட்டம் இப்படி கட்டணும் பண்ணா அப்போ அதை என்ன முறையில் கட்டுறது எப்படி சுத்த வைக்கிறது எந்த ஃபேனை போட்டால் இது லோட்டை இழுக்கும் எந்த முறையில் இழுத்தால் இது சத்தம் பெற வைக்கலாம் என்றது அப்போ எல்லாம் ஐடியா போடுவோம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே சில சில இதெல்லாம் செய்து ட்ரையல் பார்ப்போம் முதல் இது சரி வருமோ என்றது ட்ரையல் பார்த்து அதுக்கு பிறகு கட்ட தொடங்கிடுவோம் உண்மையில் விசித்திரமானவை வாகனங்கள் இசைச்சங்கமம் அகதிகள் லான்மாஸ்டர் பிரமாண்டமான ஓனான் என இவர்களது படைப்புகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் போன விரதம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய இசை கச்சேரி ஒன்று வான்வீதியில் நடந்தது அதில் எல்லா எங்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கேற்ற சகல வாத்தியங்களையும் மேலே வச்சு அதை இசைக்கிற மாதிரி இசைச்சு சத்தம் பெறக்கூடிய மாதிரி தொழில்நுட்பத்தை நாங்கள் அதில் செய்திருந்தோம் இளைஞர் விவகார அமைச்சருடைய செயலாளர் திரு எல் இளங்கோவன் அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சவால் தானே என்னென்னா அவ்வளவு பட்டத்தை நாங்கள் 3D ஏற்றணும் வாழா இல்லாமல் ஏற்றணும் பட்டம் பறந்தோன்றிருக்கணும் உள்ளுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த அசைவுகளை செய்யணும் அதில் சத்தம் பெறணும் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு சரியான வேலை பட்டங்களை காற்றிற்கேற்ற மாதிரி தொழில்நுட்பத்தோடு வடிவமைப்பதாக கூறுகின்றனர் உருவங்களை சுழலவிடுதல் அசைத்தல் சத்தமிட வைத்தல் என பல்வேறுபட்டவை இவர்களின் பட்டங்களின் சிறப்புகள் இப்போ 10 வருஷத்துக்கிட்ட தொடர்ச்சியாக வெள்ளை விக்னேஸ்வரா சரண சுப நிலையத்தால் பட்டப்பொடி வச்சுக்கிறாங்க இப்போ அதில் நாங்கள் பங்கு பற்றி கொண்டிருக்கிறோம் இந்த பட்ட போட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் எங்களோட பட்டங்கள் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து சிறப்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் பட்டங்கள் ஏற்றுனாங்க அதில் எங்களோட பட்டங்கள் வந்து தொழில்நுட்பம்னு சொல்லிக்க ஒரு இயந்திரமோ அதுகளை பயன்படுத்தியோ ஒரு மின்சாரமோ இதுகளை பயன்படுத்தி ஒன்றும் நாங்கள் பட்டம் கட்டுறையில் காற்றை வச்சே அசைய வைக்கிறோம் அதுதான் எங்களோட மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இசை சங்கமம் என்று சொல்லி தமிழருடைய பாரம்பரிய இசை சங்கமம் என்று சொல்லி ஒரு பறை தவில் நாதஸ்வரம் மிருதங்கம் என்று எல்லாத்தையும் நாங்கள் தண்டி அதை அசைய வச்சு அடித்து சத்தம் பெற்ற மாதிரி செய்தினாங்கள் அது கூட ஒரு காத்தால அதே மாதிரி தான் ஒரு சமையல் அறை ஒன்று ஒரு பாரம்பரிய சமையல் அறை ஒன்று செய்தினாங்கள் இப்போ அது வந்து அம்மையும் ஆடுற மாதிரி ஆட்டுக்கள் ஆடுற மாதிரி உரல் எல்லாம் விடிக்கிற மாதிரி 2019 செய்தினாங்கள் இந்த பட்ட போட்டி மட்டுமண்டியில் பட்டம் வண்டாலே வல்லுறுத்துறேன் சொல்லுவாங்கள் அதில் கொக்கு பெரிய கட்டுக்கொடி பெறா கொக்குகள் பெரிய படலை பட்டங்கள் தொடர்த்து விடுறது ஒரு 10-15 பட்டங்கள் 20-30 பட்டம்னு சொல்லி தொடர்ச்சியாக பட்டங்களை விடுறது அப்படியான பட்டங்கள் எல்லாம் வல்லுறுத்துறையை பற்றி இருக்குது ஆரம்ப அது எங்கள் நல்ல எனக்கு தெரியாத சின்ன வயதில் நான் என்னை விட நல்ல வயது கூடினாங்கள் நல்ல வயது அவள் இல்லை அவையில் உயிரோடு இல்லை அவங்களெல்லாம் பெரிய கட்டுக்கொடின்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டுவாங்க அதை பெரிய விசையெல்லாம் பூட்டி அது பூட்டி ஏற்றினா அது ஊர் போகிற எல்லாருமே ஊருக்கே சத்தம் கேட்கும் அப்படி விசையெல்லாம் பூட்டி தான் அது பட்டங்களை ஏற்றுறது ஒவ்வொரு இடம் நாங்கள் ஏற்றும் பட்டங்களும் ஒவ்வொரு விதமான தொழில்நுட்பத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு வருவோம் ஒவ்வொரு இடமும் முதலாம் இடம் பெறும் பட்டத்துக்கு 1 பவுன் தங்கவும் 2nd இடத்துக்கு 1.5 பவுன் தங்கவும் மற்றதுக்கு 3 கிராம் தங்கவும் கொடுப்பது வளமை வல்வெட்டித்துறையில் 25-க்கும் மேற்பட்ட 3 பரிமாண பட்டக்கலைஞர்கள் இருக்கின்ற போதும் கடந்த 5 வருடங்களாக முதலாம் இடங்களை பெறுவதென்பது சாதாரண விடயமல்ல பட்டப்போட்டியில் பங்கு பெறும் அனைத்து பட்டங்களுமே அற்புதமானவை
2021 ஆண்டு பட்டத் திருவிழா கொரோனா நோய் காரணமாக நடைபெறாது என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இவர்கள் இம்முறை ஒரு காட்சி பட்டத்தினை பறக்கவிடப் போவதாக தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த இந்த பட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் COVID-19 தொற்றால் பட்ட போட்டிய விக்னேஸ்வர சனவல் நிலையம் தற்காலிகமாக இந்த வருஷம் நுப்பாட்டி இருக்கிறாரு. என்றாலும் ஒவ்வொரு வருடம் வந்த ஜனங்கள் இப்படியும் கொஞ்சம் பேர் இதில் கடற்கரைக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதால் எங்களை வந்து விக்னேஸ்வர சனவல் நிலையத்தால் வந்து கேட்டுச்சு, நம்ம ஒரு சிறப்பு பட்டம் ஒன்று கட்டி நாங்கள் வெற்ற கழகமாக விடாமல் ஒரு பட்டத்தை கட்டி நாங்கள் ஏற்ற விடுவோம்ண்டு. அப்போ நானும் அதுக்கு ஓமண்டு ஒத்துழைச்சி அப்போ என்ன பட்டம் கட்டலாம்ண்டா, இப்போத்தே எதுக்காக நாங்கள் இந்த பட்ட போட்டியை நிப்பாட்டுறோமோ அதே கட்டி ஏற்றுவோம்ண்டு சொன்னோம். அதுக்கு அவையில் ஒத்துக்கொண்டுச்சினம். கல்வெட்டுத் துறையில் கலை வேலைப்பாடுகள், கப்பல் கட்டுதல், புகைக்குண்டு பறக்க விடுதல், சிலம்பக்கலை, மின் அலங்காரங்கள், கரகமாடுதல், உடுக்கையடித்தல், தற்காப்பு கலைகள் பல, இந்திர விழா, நாடகங்கள், பொம்மலாட்டங்கள், பிரம்மாண்டமான கோயில் பதாதைகள், வினோத உடை போட்டிகள், கலை இலக்கிய விழாக்கள் என பல்வேறுபட்ட கலை வேலைப்பாடுகளோடு தொடர்ச்சியாக பட்டக்கலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. வல்வெட்டித்துறையும் கலையின் இருப்பிடம்.